இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஸ்டோரி கேட்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன், இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறமா அந்த ஸ்டோரியும் கேட்டுருங்க. ஏன்னா போன ஸ்டோரி முடியும் போதே நான் சொன்னேன், இதே ரிலேட்டடாக இந்த அமாவாசை ரிலேட்டடாகவே சேம் பேட்டர்னில் ஒரு ஸ்டோரி வந்து நான் அடுத்த ஸ்டோரியில் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். டெவில்ஸ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டோரி எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன், ஸ்டோரி எண்டில் தான் வந்து இந்த விஷயத்த சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்கன்ட்டு. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோரியை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான், அதாவது நிறைய தடங்கள்லாம் தாண்டி தான் சொல்கிறோம். அதை பார்க்குறவங்க ஏராளம் பேராக இருக்கீங்க, லட்சக்கணக்கான பேராக இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என்னவோ 60,000 பேர்கிட்ட தான் வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், அதனால தான் நான் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ரெண்டு பசங்க. இவங்களோட தொழில் என்ன அப்படின்னா, இட்லி கடை தான் வச்சுருக்குறாங்க. அவங்க பசங்க ரெண்டு பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ரன் பண்ணிட்டு வராங்க, அப்பாவும் அம்மாவும். இப்போ இந்த பசங்க பிறந்ததுக்கப்புறமே இவங்களோட குடும்ப தொழிலாகவே இட்லி கடை வந்து ஆயிடுது. இவங்க கடை எப்பயுமே காலையில் ஒரு 6-6:30 ஓப்பன் பண்ணிடுவாங்களாங்க. அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு இவங்க அப்பாவும் அம்மாவும் தான் ஃபஸ்ட்டு கடைக்கு போயிடுவாங்களாம். வீட்லேயே சமைச்சு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போயிடுவாங்க. தேவையான அங்கே தேவை அப்படின்னா அங்கே அடுப்பும் வச்சுருக்காங்களாம். அந்த மண்ணெண்ண அடுப்பில் வந்து அவங்களுக்கு தேவைன்னா அங்கே சூடு பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. அண்ணன் பேர் வந்து விக்னேஷ், தம்பி பேர் வந்து சரவணன். இவங்க ரெண்டு பேரும் காலையில் வெள்ளனையே அப்பா அம்மாவோட எந்திரிச்சு அவங்க குளிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கடைக்கு போயிடுவாங்க, முன்னாடி போயிடுவாங்க. அண்ணனும் தம்பியும் எப்பயுமே காலையில் எந்திரிச்சு ஆற்றுல போய் குளிச்சுட்டு, அதாவது அந்த காவிரி ஆறு சொல்லுவாங்க இல்லையா, அதோட கிளையை அங்கே உங்கள் ஊர் சைடு வரதில், அங்கே தான் போய் குளிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு வாழைத்தோப்பில் போய் வாழையிலெல்லாம் அறுத்துட்டு வருவாங்களாம். இவங்க கடைக்கு தேவையான வாழையில எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்க தான் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே அவங்க வாழைத்தோப்பில் தான் போய் இவங்களுக்கு தேவையான வாழையில எல்லாத்தையுமே அறுத்துட்டு கடைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு 11:30 வந்து இவங்க கடையை காலி பண்ணிட்டு எல்லோரும் மொத்தமாக வீட்டுக்கு வந்துருவாங்களாம். இதுதான் இவங்களோட ஃபுல் ரொட்டீனாகவே இருந்திருக்குது. அப்படி ஒரு நாள் அமாவாசை அதுவுமா காலையில் 4:30 அண்ணனும் தம்பியும் எந்திரிச்சு வழக்கம் போல் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் காவிரி ஆற்றுல குளிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. குளிக்க போன அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே ஷாக். அன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருந்திருக்குதுங்க. அந்த காவிரி ஆறு ஃபுல்லாகவே மூடு பனியாக இருந்திருக்குது. இவங்களுக்கு ரோடே தெரியாத அளவுக்கு மூடு பனி இருந்திருக்குது, பனிக்காலம். இப்போ சரவணன் வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறாரு, விக்னேஷ் கிட்ட சொல்கிறாரு, அண்ணன் இன்றைக்கி ஒரு நாள் வந்து குளிக்காமனானே நம்ம போய் இலைய மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னோடனே அவங்க அண்ணன் வந்து அவர் தலையிலே அடிச்சுட்டு குளிக்காமலாம் கடைக்கு போகக்கூடாது, செய்யும் தொழிலே தெய்வம், அப்பா அம்மா என்ன சொல்லி வளர்த்துருக்குறாங்க, ஒழுங்குமுறையாக வாடா, எண்ணெயை சேர்த்து கெடுக்காத வா குளிச்சுட்டு போகலான்னு சொல்லி அந்த மூடு பணியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து இறங்கி அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க. ஆற்றுக்குள்ளே இறங்கும் போதே அங்கே நிறைய பேர் உள்ளே வந்து குளிச்சிட்டு இருந்துருக்குறாங்க, அங்கே பக்கத்தில் வந்து குளிச்சிட்டு இருந்துருக்குறாங்க, தண்ணி சத்தமாக கேட்டிருக்கு. இப்போ விக்னேஷ் சொல்கிறாரு, ஏண்டா பயந்தையே பாரு, ஆல்ரெடி எல்லாருமே குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, மூடு பண்ணி வந்தால் உனக்கு நடா மூடிட்டு குளிடான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் குளிக்க வச்சுட்டு இருக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த குளிரில் குளிச்சுட்டு வெளியே எந்திரிச்சு வந்து நடுங்கிக்கிட்டே வந்து இவங்களோட துண்டு இதெல்லாம் வந்து தேடி இருக்கிறாங்க. வெளியே டவல்லாம் பார்த்தா அது அங்கே நான் இல்லவே இல்லை. சரவணன் பார்த்துருக்கிறாரு, ஆனால் இங்கே தானே வச்சுருந்தேன், காணும், இருடா, ஏன்னா நாயகியை தூக்கிட்டு போயிடுச்சான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருந்துருக்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப நேரமாக குளிச்சுட்டு இருக்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. உள்ள யாரா இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க அண்ணன் மட்டும் உள்ளே போய் பார்த்துருக்குறாருங்க. பார்த்தவர் என்ன நினச்சாருன்னு தெரில, எதை பார்த்தாருன்னு தெரில, வேமா வந்துட்டு டே டே வாடா வாடா போகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா துண்டு காணுனே, இல்லை இல்லை துண்டுலாம் வேணாம், வா வா போகலாம், வா போகிற வழியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, இலையெல்லாம் அறுக்கணும், டைம் ஆயிடுச்சு, கடைக்கு அப்பா அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க, வாடான்னு சொல்லிட்டு அவரை கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருக்கிறாருங்க. இப்போ தம்பிக்கு ஏண்டா மூடு பண்ணியில் குளிக்க விட்டதே தப்பு, குளிருது, அந்த குளிரில் குளிச்சுட்டு துவட்ட கூட விட மாட்டேங்கிறான், அப்படியே அந்த ஈரத்துணியோட என்னை கூப்பிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்ஸாகி போய் தான் கூட போயிருக்கிறாருங்க. போயிட்டு அந்த வாழைத்தோப்புக்கிட்ட என்ட்ரி ஆகும்போது மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. ரோட்டெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போய் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான், உங்கள் குளிச்சதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் போனால் தான் அந்த வாழைத்தோப்பான். அங்கேயும் மூடு பண்ணி பனிமூட்டமாக இருந்திருக்கு, இலை மட்டும் அங்கங்கே மட்டும் தெரியுது, பச்சை பச்சையாக தெரியுது. உங்களுக்கு தம்பிக்கு பயமாகுது, டே ஆற்றுல கூட யாராச்சும் குளிச்சிட்டு இருந்தாங்க,
அங்கே ஆட்கள் இருந்தாங்க. சரி, நம்ம இங்கே வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, என்னடா இந்நேரத்தில் இந்த பணியில் இலை வேணுமாடா, வாடா போயிட்டு கூட கொஞ்ச நேரம் ஒரு 1 hour போயிருமா அந்த பணி. எப்பயுமே இருக்கிற பணி தானே அந்த அந்த சீசனுக்கு. ஆனால் அதுக்கு ஒரு 1 hour போயிருமா, அப்போ ஒரு 1 hour கழித்து வரலான்டான்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. இப்போயும் அவங்க அண்ணன் விக்னேஷ் சொல்கிறாரு, டே இது வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மளை நம்பி தான் அப்பா அம்மா அங்கே போயிருக்கிறாங்க, ஒழுங்குமுறையாக உள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க அந்த பணிக்குள்ளே, தோப்புக்குள்ளே. இப்போ அண்ணனும் தம்பியும் சேர்ந்து உள்ள வாழையில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அறுத்துட்டு இருந்துருக்குறாங்க. அண்ணனுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க, ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, நைட் நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஒத்தையடி பாதையில் ஒரு காட்டுக்குள்ளே போனால் ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, மயான அமைதியில் ஒரு பூச்சி சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட இவங்க வந்து ஒரு பயம், தம்பிக்கு பயம் இருக்குது, அண்ணனுக்கு பயம் இல்லை, அவர் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லாதவர், மூட நம்பிக்கைம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒருத்தர். ஆனால் இன்றைக்கி அவருமே அந்த அந்த அவ்வளோ பணியிலையும் அவருக்கு ஒரு மாதிரி அங்கங்கே வேர்த்து பதட்டமாக அறுத்துட்டு இருந்துருக்கிறாரு வாழை இலையை. அவர் காதுக்கு ஒரு கொலுசு சத்தம் கேட்குது. ரொம்ப நேரமாக அந்த சத்தத்தையே நோட் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு. தம்பியை பார்க்குறாரு, தம்பி ரெஸ்பான்ஸே பண்ணலை. அவர் பாட்டுக்கு பாட்டு பாடி ஏதோ சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இலையை அறுத்துட்ருக்கிறாரு. இப்போ இவருக்கு புரியுது, தம்பிக்கு சத்தம் கேட்கலை, கேட்டிருந்தா முதல்ல அவன் தான் கேட்டிருப்பான். ஏன்னா தம்பி ரொம்ப பயந்தவன், ஆல்ரெடி குளிக்க போகும்போதே வந்து பயந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்ன ஒருத்தர், இப்போ உள்ளே வரும்போதும் பயந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்ன வர இவர் தான் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ தம்பிக்கு அதுக்கு கேட்கலங்கிறத விக்னேஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் அறியாமலே அந்த கொலுசு சத்தம் கேட்குது இல்லையா, அந்த பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டு இருந்துருக்கிறாரு. யார், விக்னேஷ். இது எப்போ அவருக்கு தெரிய வருது அப்படின்னா, ஒரு வாழை இலையை அறுத்துட்டு என்னடா அது தம்பியோட பாட்டு சத்தமே கேட்கலன்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்குறாரு. இவர் தம்பி எங்கேயோ இருக்கிறாருங்க, 500-600 meters டிஸ்டன்ஸில் இருந்துருக்கிறாரு ஒரு தம்பி. மூடு பண்ணியில் அவர் எங்கே இருக்கிறாருலாம் இவருக்கு தெரியலை, ஆனால் அவரோட சத்தம் இவருக்கு அப்போ கேட்குது, அந்த அளவுக்கு கேட்குது தூரமாக இருக்கிற மாதிரி. இப்போ தான் இவர் உணர்றாரு, நம்ம இந்த கொலுசு சத்தத்தை பின்தொடர்ந்து வந்து நம்ம தம்பியை விட்டுட்டோம், ஓரம் தனியாக விட்டுட்டு வந்துட்டோம் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி போகலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு இலையை அறுக்கிறதுக்கு கத்தி எடுத்து அறுத்துருக்கிறாரு. இவர் அறுக்கிற சத்தமும் அந்த கொலுசு சத்தமும் ஒரே மாதிரி கேட்டிருக்குங்க. இவர் அறுக்கிறாரு, அந்த சத்தம் கேட்குது. இவர் தொட்டாலே அந்த கொலுசு சத்தம் கேட்குது. பயந்துட்டு எச்சி முழுங்கிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிக்கிறாரு, என்ன நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இங்கிட்டு பார்த்துருக்கிறாருங்க. இவரை சுற்றிலும் ஒரே பனி. இந்த பனிக்கு நடுவில், அந்த வெள்ளை புகைக்கு நடுவில் ஒரு வெள்ளை புகை மாதிரியான ஒரு உருவம் நின்றுருக்குதுங்க. அது பொண்ணு தானா, அடித்து சொல்கிறாரு, அது பொண்ணு தான் அங்கே நின்றுருக்குதுங்க. இவருக்கு பார்த்தோன்னே கையும் உள்ள காலும் உள்ள பார்த்து ஸ்டன் ஆகி அப்படி நின்றுருக்கிறாரு. அங்கனையே தம்பியை கூப்பிட்றதுக்காண்டி, அலர்ட் பண்ணுறதுக்காண்டி கத்தலான்னு சொல்லிட்டு கத்த பார்க்குறாரு. இவரால் முடியலை, அந்த புகையை பார்த்து அந்த பொண்ணை பார்த்துட்டு இவரால் கண்ணை திருப்ப முடியல, அங்கிட்டு வாயும் பேச முடியல அவரால். இப்போ அந்த கொலுசு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் காதுக்கு கிட்டக்க வர மாதிரியே கேட்டிருக்குதுங்க. கீழே அந்த இலையெல்லாம், காஞ்சி போன இலையெல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா அந்த வாழைத்தோப்பில், போன கதையிலே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே அதில் யாரோ நடந்து வர சத்தமும் கேட்குது, கொலுசு சத்தத்தோடு சேர்த்து. இவருக்கு ஹார்ட் பீட்டை நின்றும் போல அந்தளவுக்கு ஒரு வேர்த்து குட்டி பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க விக்னேஷ். இப்போ விக்னேஷோட மனசில் இந்த இடத்த விட்டு எப்படியாவது ஓடிடணும், இந்த இலையை அறுக்கிறோமோ இல்லையா, கையில் இருக்கிற இலையே போதும், தம்பியை கூப்பிட்டுட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடிடணுண்டாங்கிற ஒரு மைண்டுக்கே வந்துடுறாரு. ஒரு செகண்டுங்க அந்த கொலுசு சத்தம் வந்து இவருக்கு பின்னாடி கேட்டிருக்கு. இவர் பின்னாடி வந்து யாரும் நிற்கிற மாதிரி மூச்சு சத்தம்லாம் கேட்டிருக்கு. அந்த பனிமூட்டத்தில் எங்கிட்டு ஓடுறோன்னே தெரியாமல் தலை தெரிக்க ஓடி இருக்கிறாருங்க விக்னேஷ். கையில் இருக்க இலையெல்லாம் பறக்க விட்டுட்டு ஓடி இருக்கிறாரு, கத்தி கித்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி இருக்கிறாரு. இவர் தம்பியை தாண்டி ஓடி இருக்கிறாருங்க. இவர் தம்பியை அவரை பார்த்தோன்னே, அண்ணே அண்ணே எங்கே ஓடுற எங்கே ஓடுறேன்னு சொல்லி கத்திருக்கிறாரு. இவர் தம்பியை தாண்டி ஓடி வெளியே ஓட்டாராம். அந்த தோப்பை தாண்டி வெளியே ஓடினதுக்கு அப்புறம் தான் ஒரு நிமிஷம் சுயநினைவு வந்து உள்ள தம்பியோட சத்தம் கேட்குதுன்னு ஒன்றையும், ஐயோ தம்பியை விட்டுட்டோன்ட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே ஓடி வந்திருக்கிறாரு. தம்பி என்ன என்ன தெரியாமல் அங்கே நான் ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருந்திருக்காப்ல, எதுக்குடா ஓடுற, டே 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 விக்னேஷே டேய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு நின்றுருக்கிறாரு. இவர் அந்த பனிப்புகையிலிருந்து இவர் தம்பி கத்திட்டு இருந்திருக்கிறாரு. பயங்குறுத்துற மாதிரி இவர் உள்ளே வந்து ஒரு கை மட்டும் வந்துருக்குதுங்க. பார்த்தோன்னே அம்மா அவனுக்கு கத்திருக்கிறாரு அவர். சரவணன் பார்த்தா இவங்க அண்ணனோட கை, கையை பிடிச்சவர் அடுத்த செகண்டை வாடா, நீ எதுவுமே கேட்க வாடான்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சிட்டு ஓடி இருக்கிறாருங்க. அந்த வாழைத்தோப்பில் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடிட்டே இருக்கும்போதே அவங்க தம்பி கேட்டிருக்கிறாரு, அண்ணே எதனால நீ ஓடுற, என்னென்ன எதனால சொல்லுனே, எதனால நீ ஓடுறேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. டே எதுவும் பேசாத எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு ஓடி இருக்கிறாருங்க. கீழெல்லாம் விழுந்து சேறு சகதியெல்லாம் ஆகி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி
சேத்துல விழுந்து போன ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க. இப்ப அந்த தோப்பை தாண்டி ரெண்டு பேரும் ஓடிட்டே இருக்கிறாங்க. மெயின் ரோட்லயும் அண்ணன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இவர் கேட்டிருக்கிறாரு, எதுனாலடா ஒரு ரைடே பேர் சொல்றா, வெளியே வந்துட்டான்டா, மெயின் ரோட்டுக்கே வந்துட்டான்டா, என்னன்னு சொல்ற அந்த பணிலாம் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. மெயின் ரோட்ல ஓடிட்டே நிக்கவே மாட்டாரு உங்க அண்ணன். அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க தம்பி கையில அவ்வளவு இலை இருக்கு, அந்த இலையோட தான் ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. ஃபுல்லா சேரு சகதி கிழிஞ்சு போயிருக்கு இலையெல்லாம். இப்ப ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த ஆடு எல்லாம் மேய்ப்பாங்க இல்லையா, கிராமத்துல ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆடு மேய்க்கிறதுல ஒருத்தவங்க வந்து கேட்டுருக்காங்க, ஏ என்னப்பா ஆச்சு, ஏன்பா இப்படி சேத்துல புரண்டு வரீங்க, சண்டை போட்டீங்களா, யார் நீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க அண்ணன் வந்து அப்பயும் வாயை திறக்கவே இல்லையாங்க. இப்ப தம்பி சொல்றான், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இவனுக்கு தான் எல்லாமே தெரியும், கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான், நாங்க அந்த இட்லி சாம்பார் கடை, நம்ம இட்லி கடை இருக்குல்ல, அவங்க பையன் தான். அட ஆமா, என்னப்பா இப்படி அடையாளமே தெரியாத அளவுக்கு சேத்துல உருந்து புரண்டு வர்ற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டா, இல்ல இல்ல ஒண்ணு ஆகலன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் தரத்தரம் இழுத்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேமா ஓடி வந்தவன் வேமா நடக்க ஆரம்பிச்சிருக்கிறான் கையை பிடிச்சு. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க கடை வரப்போகுது. இப்ப அண்ணன் வந்து கேட்கறான் தம்பி கிட்ட, டேய் உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரவணன் கேட்டிருக்காப்புல, எந்த சத்தம்டா, எனக்கு எதுவும் கேட்கலை அப்படின்னு உடனே, இல்லைடா அந்த வாழைத்தோப்பில் வந்துட்டு ஒரு வெள்ளை உருவம், ஒரு பொண்ணோட உருவம் கொலுசு சத்தத்தோட வந்து பயம்படுத்துச்சே, அது உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா, அந்த சத்தம் கேட்டுச்சான்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. இப்போ இவருக்கு தூக்கி போடுதுங்க தம்பிக்கு, என்னடா சொல்கிற, அதனால தான் கூட்டு ஓடி வந்தியாடா, இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு சொன்னால், அதனால தான்டா நான் சொன்ன, நீ பயந்துட்டேங்கிட்டையும் எதனா பண்ணிப்பாங்கனே, எதனா மயக்கம் போட்டு விழுந்துரு, உன்னை யாரா தூக்கிட்டு வருது, அதனால தான் நான் சொல்லாமல் ஓடி வந்தேன், அதுக்குன்னு தம்பி உள்ளே இருக்கான்னு கூட தெரியாமையாட ஓடுவ, தலை திரிச்சு நான் அந்த பேய்கிட்ட மாட்டேன்னு என்னடா பண்ணுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சோன்னே, அங்கே தூரத்தில் உங்கள் அப்பா பார்த்துட்டு வந்து கேட்டிருக்காரு, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா ஒரு மாதிரி வந்திருக்கீங்க, இலை எங்கடான்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு, இவனுங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போமா, எதையோ பார்த்து பயந்துருக்கிறானுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சந்தையில் போய் இலையை வாங்கி இன்னைக்கு அவர் கடையை அவர் பார்த்துக்கிட்டு, இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு விபூதியெலாம் போட்டு உங்கள் அம்மா உட்கார வச்சு கேட்டிருக்கிறாங்க, என்னடா ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தம்பி சொல்கிறாரு, அம்மா எதையோ பார்த்துட்டு உளறாம்மா, யாரோ ஏதோ கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்கிறான், எனக்கு கேட்கவே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வெள்ளை உருவம் அங்கே நின்றுச்சு, ஒரு பொம்பளையோட உருவம் என்னை வரட்டுச்சுன்னு சொல்கிறாமா அப்படின்னு உடனே அவங்க அம்மா பயந்துடுறாங்க. இதை கேட்டனையும், என்னப்பா சொல்கிற விக்னேஷு, என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுப்பான்னு சொல்லுமோ, அவன் அழுத்தமாக இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல நான் பார்த்தது உண்மை, ஏன்னா இவர் அந்த மாதிரி விஷயங்கள் நம்புறவர் கிடையாதுங்கிறது அவங்க அம்மாவுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும், தம்பிக்கும் தெரியும். ரொம்ப தைரியமான ஒரு பையன், இந்த அளவுக்கு பயந்துருக்கிறானா, அப்போ அவன் பார்த்தது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மா போய் மற்றவங்க கிட்ட அந்த தெருவில் இருக்கவங்ககிட்டலாம் போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னொன்னையும், அப்பா ஒன்று அது சாமியாக இருக்கும்ப்பா, காலையில் விடியங்காத்தாலும் அங்கே நான் சாமியை பார்த்ததான் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒன்று சாமியாக இருக்கணும், இல்லைனா அது மோகினியாக இருக்கணும், அது பேயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து இவங்க பசங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தர்காவுக்கு கூட்டு போய் மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு அந்த தர்காவில் இருக்கவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நீ பார்த்தது வந்து ஒரு பேயி, நீ வந்து ஒரு ஆத்மாவை தான் பார்த்துருக்குற, அது உன்னை விடாது, நீ இந்த தாயத்தை வந்து எக்காரணத்தை கொண்டே நீ கலட்டாத, எங்கேயும் வந்து நைட் நேரத்தில் போகாத, விடிய காலையில் வந்து அந்த ஆற்று பக்கமோ அந்த இலை பறிக்கிறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வாழைத்தோப்பு பக்கமே போகாதுன்னு சொல்லி கயிறு கட்டி விட்டு அனுப்பியிருக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு அண்ணனும் தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அழுக சத்தம், அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, அண்ணனும் தம்பியும் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீடே சின்ன வீடு தான், ஒரு 1BHKன்னு வச்சுக்கோங்களேன், தனி வீடு, ஒரு குடிசை மாதிரி தான், ஹாஸ்பிட்டல் சீட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீட்டு வீடு தான் அவங்க வீடு. வெளியே வந்து இவங்க கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் வெளியே அந்த திண்டில் தான் கழுவி அடுக்கி வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6 வீடு தான். நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்புனார் இல்லையா சரவணன், அவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க, கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு, அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்க தூக்கத்தில் அசந்து எந்திரிச்சா கூட ஏதோ பூச்சி சவுண்டு போலன்னு நினச்சிட்டு அவர் பாட்டு படு தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அவங்க அண்ணனை பக்கத்தில் பார்த்துருக்கிறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே எந்திரிச்சு நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு அண்ணன். ஆனால் நல்லா கேட்குது வெளியே ஏதோ கொலுசு சத்தம். ஒருவேளை அம்மா எந்திரிச்சு பாத்திரம் கித்திரம் எதனா கழுவுல மிச்சம் இருக்குன்னு சொல்லி கழுவிட்டு இருப்பாங்களோ, அப்படியே பார்த்தாலும் பாத்திரம் கழுவுற சத்தம் கேட்கல, கொலுசு சத்தம் மட்டும் எப்படி கேட்கும், சரி யாருந்தான் பார்த்துருவோமேனு சொல்லிட்டு எந்திரிச்சு கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்த்துருக்கிறாருங்க. கொலுசு சத்தம் இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த, அங்கே வந்து இவர் கூடையே வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிற ஒரு பொண்ணும் அங்கே இருக்குதுங்க. பக்கத்து வீட்டில், இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் தங்கச்சி அவங்களோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே ஒரு வீடுங்க. அவங்க வீடு கொஞ்சம் கூரை வீடுலாம் கிடையாது, மொட்டை மாடி இருக்கும், சிங்கிள் வீடு தான், அவங்க எல்லாமே தனித்தனி வீடு தான், இந்த அம்மா இல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வீடு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் சீட், மற்ற வீடுங்க எல்லாத்துக்குமே மேலே நிலம் இருக்கும், அதாவது மொட்டை மாடி இருக்கும், படிக்கட்டில் ஏறி மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ வெளியே வந்து பார்த்த சரவணனுக்கு ஒரு ஷாக்குங்க. மொட்டை மாடியில் ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிது மேலே. அந்த பொண்ணு இவர் கூட படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். அப்போ அந்த பொண்ணு எதுக்கு இந்நேரத்தில் மேலே நின்று ஏதோ என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற, அந்த பொண்ணு எங்கிட்டோ பார்த்து ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்துருக்குதுங்க மொட்டை மாடியில். இவனுக்கு பார்த்த உடனேமே வந்து பயம் வருது. ஏன்னா அண்ணங்காரன் என்னடானா, ஒரு வெள்ள உருவம் வந்து கொலுசு கட்டிக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஆச்சு, அம்மாவும் சொல்லி இந்த தர்காவுக்கு கூப்பிட்டு போனாங்க, அங்கேயும் அதையே சொல்கிறாங்க, ஒரு ஆத்மாவை பார்த்துட்டு தான் இது பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. இப்போ இந்த பொண்ணு வேற எதுக்கடா கொலுச மாட்டிக்கிட்டு நடிச்சாம நேரத்தில் ஜல் ஜல்னு கிட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து ஒரு பயம் வருது. வேணாம், ஊரார் வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்ன, நம்ம வீடே இங்கே நாரி போய் கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க. வீட்டுக்குள்ளே போய் கதவு மூட்டு காதில் பஞ்சை எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கியிருக்கிறாரு. அதை மீறியும் சத்தம் கேட்டிருக்கு, அவங்க அண்ணனை கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கிட்டாருங்க அன்றைக்கி நைட்டு. அடுத்த நாள் காலையில் கடைக்கு கிளம்புறக்காண்டி எல்லாரையும் எடுத்து வச்சுட்டு எல்லாருமே கிளம்பிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சலசலப்பு. என்னன்னே தெரில, இவர் அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறாரு. இவங்க அண்ணன் வந்து மிதிச்சு எழுப்புறாருடே, எந்திரா கடைக்கு லேட்டாச்சு எவ்வளோ நடா தூங்குன்னு சொல்லிட்டு எழுப்பியிருக்கிறாரு. ஏ இருடா எந்திரிக்கன்னு சொல்லிட்டு காதில் என்னடா பஞ்சுலாம் வச்சிருக்காரு, ஏன்னா பூச்சி கீச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்டா நான் உன் காதில் போனால் மட்டும் இது வச்சிருக்கிற, எனக்கும் எதனா கொடுத்துருக்கலாம்ல, அப்போ நீ வச்சுட்டு படுறான்னு இவங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை தாங்க. இந்த சண்டையை முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்தா ஏதோ ஒரு சலசலப்பு பக்கத்து வீட்டில். நிறையா பேர் வந்திருக்கிறாங்க, என்னென்னமோ ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க வெளியே நின்று. இவங்க குடும்பம் வந்து வெளியே நின்று அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து அந்த பேச்சை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போயிருக்கிறாரு. அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா வந்து இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே கூட்டு போயிருக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ரெண்டு பேரும் அங்கேயே பார்த்து நிற்கும்போது இவங்க அப்பாவும் அம்மாவும் திட்டிருக்கிறாங்க, டேய் வாங்கடா கடைக்கு லேட் ஆயிடுச்சுரா, வாங்கடா எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ கடைக்கு போகிற வழியில் அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க. அண்ணன் கேட்டிருக்கிறாரு, டேய் உன் கூட படித்த பொண்ணு தானடா அது, அது படிக்கும்போது கூட படித்த பொண்ணுறா, நான் என்ன இப்போ படிக்கிறேன்னா தான் நிப்பாட்டிட்டேன்ல, படிப்பை தான் நிப்பாட்டிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுகிற, இல்லைடா என்ன தான் இருந்தாலும் உன் கூட படித்த பொண்ணு தானே அது, என்ன எதுன்னு கேட்கலாம்ல போயிட்டு, எதுக்கிட அப்பா கிட்டே செருப்படி வாங்குறதுக்கா, நீ வேணால் கேட்டு சொல்லேண்ணா அப்படின்னா, ஏண்டா நீ கூட படித்தோடனே கேட்க மாட்டா, நான் போய் கேட்டால் தப்பாக இருந்தா, சரி விடுவா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்திருக்கிறாங்க. ரிட்டன் வரும்போது பார்த்தா அந்த வீட்டில் இருந்த கூட்டம் எல்லாம் அப்படியே, இவங்களுக்கு இப்பயும் தோணுது என்ன தாண்டா நடக்குது, அவங்க அப்பா அம்மா அதை பெருசாக எடுத்துக்கல, பொம்பளை பிள்ளை எதனா வயசு கேசுக்கு வந்திருக்குண்டா, பொங்கடா போய் வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி குறுகுறுனே இருந்திருக்குதுங்க. எதனால் வந்து அந்த பொண்ணு வீட்டில் இவ்வளோ கூட்டம் சொல்லியும் போது இப்போ தம்பி சொல்கிறாப்புல அண்ணங்கிட்ட, டேய் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டையும் சொல்ல மாட்டேல, சொல்கிறா அப்படிங்கும்போது சொல்கிறார், நைட்டு ஒரு மணி இருக்கும், நான் வந்து சத்தம் ஏதோ கேட்டுச்சு, கொலுசு சத்தமாக கேட்டுச்சுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தேன், மேலே அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தாடா தனியாக, நான் பார்த்ததா அவள் பார்த்தாலும் என்னென்னலாம் எனக்கு தெரியாது, எனக்கு பயமாயிருச்சு, நைட் நேரங்கிறதுனால ஆல்ரெடி நமக்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கனால நான் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சி படுத்து தூங்கிட்டேன், ஆனால் என்ன நடந்துன்னு தெரில, அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணு வீட்டில் இவ்வளோ கூட்டமாக இருக்குடா அப்படின்னு. அட பாவி, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அந்த பக்கம் பார்த்துருக்கே மாட்டேனடா அப்படின்னா, ஏன்டா அந்த பக்கம் பார்த்தா உனக்கு என்ன அப்படின்னா, அப்படியே பின்னாடி வாங்க, இவங்க எல்லோரும் வெளியே வந்து நின்று பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. அண்ணனும் தம்பி அங்கே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. தம்பி அம்மா அப்பா எல்லோரும் வெளியே அவங்க அப்பாவை தான் பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணோட ரூமில் ஜன்னலில் இருந்து அந்த பொண்ணு இந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனையே முறைச்சி பார்த்துட்டு இருந்துருக்குதுங்க. ஒரு மாதிரி இருந்திருக்குது அந்த பொண்ணு, தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மாதிரி. அதான் அண்ணன் நோட் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் கிண்டல் அடித்து இவங்களுக்குள்ளே எதனா லவ் எதனா இதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவனை கண்டிக்கலான்னு சொல்லிட்டு தான் அண்ணன்காரன் வந்து போகும்போது கேட்டிருக்கிறாரு. கடைக்கு போகும்போது, டே உன் கூட படித்த பொண்ணு தானடா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதனால தான் கேட்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே இப்போ தான் அவங்க அண்ணன் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, என்னையை பார்த்துக்கிட்டு இருந்தாளா, என்னை எதுக்கிட்டா பார்க்குறான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. டே 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 நிப்பாட்டுறா, அப்பா அம்மா கிட்ட என்னையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு நீ அழுது, நீயே காட்டி கொடுத்துட்டு போல அமைதியாடுறான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்து உட்காந்து கண்ணையெல்லாம் தொடச்சிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, உனைய வந்து ஒரு பேய் பார்த்துச்சு, உனைய தான் இது பண்ணுச்சுன்னு சொல்கிற, அப்புறம்டா இங்கே வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அந்த முதல்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த காவிரி ஆற்றுல குளிக்க போகும்போது துண்டக்கானுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து இன்னும் எவன்டா குளிச்சிட்ருக்கான்னு சொல்லி உள்ளே போய் எட்டி பார்க்க போனார் இல்லையா, அங்கே அவர் பார்த்த அமானுஷம், அங்கே போய் அவர் பார்க்கும்போது ஒரு பொண்ணும் ஒரு குட்டி குழந்தையும், ஒரு கை குழந்தைய ஒரு பொண்ணு வந்து குளிக்க வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. பொண்ணுனா பொண்ணு கிடையாதுங்க, ஒரு உருவம் ஆத்மா, அது உண்மையிலேயே வெள்ள ஆத்மாவா இல்லை அந்த பனி புகையிலனால அந்த மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு, ஒருவேளை பொண்ணுங்க யாரோ இங்கே குளிக்க வந்திருக்கிறாங்க, யாரோ இங்கே குளிக்க வந்திருக்கிறாங்க, நம்மளை பார்த்தா எதனா கத்தி ஊற கூட்டாங்க தப்பாயிருன்னு சொல்லிட்டு தான் இவங்க தம்பியை கூப்பிட்டு ஓடி இருக்கிறாரு அவங்க அண்ணன். அதை ஏன்டா இப்போ சொல்கிற, அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்னு சொல்லி உங்கள் தம்பி கேட்கும்போது,
அன்னைக்கு ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தார்ல அவங்க அண்ணன், அதே உருவம், அந்த முகத்தோட ரிசம்பிள், இந்த பொண்ணு வந்து உன்னை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்துச்சுடா மைண்டில், எனக்கு டக்குன்னு தோணலை யாருன்னு சொல்லி, எனக்கு டக்குன்னு அப்போ தோணலை, அப்பா கூப்பிட்டாரு கடைக்குன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு மைண்டில் போயிட்டேன், இப்போ தான் எனக்கு ரீகால் ஆகுது எல்லாமே. அவள் எதுக்குடா அன்டைமில் அங்கே வந்து குளிக்க வரணும், அவங்க வீட்டில் எல்லாமே இருக்குதுடா, நம்ம வீடு மாதிரி கிடையாதுடா, வசதி இல்லாமல் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கே, எதுக்குடா அங்கே வரணும்னு சொல்லி தம்பி துருவி துருவி கேட்கும்போது எனக்கு தெரில, இதுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை, இது அப்படியே விட்டுரு வேணான்னு சொல்லிட்டு அப்படியே மத்தியானத்துக்கு மேலே அவங்க ஈவினிங் கடைக்கு ரெடியாகி அப்படியே போகுதுங்க. தம்பிக்கு அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே மனசே சரியில்லை, நைட் வரைக்குமே மனசு சரியில்லை, நல்லா படுத்து தூங்குறாங்க. படுத்து தூங்கி கரெக்டாக அன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு கொலுசு சத்தம் கேட்குதுங்க மறுபடியும். இப்போது தம்பி வந்து முழிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மனசு பக்குவத்திலே இப்படியே கண்ணை இருக்கலாம் முடி போர்வையை கையில் வச்சுக்கிட்டு, வேணாண்டா வேணாண்டா எந்திரிக்க வேணாண்டா எந்திரிக்க வேணாண்டா சரவணா சரவணா சரவணான்னு சொல்லிட்டு இப்படியே வச்சுட்டு இருந்துருக்கிறாருங்க. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே சத்தம் அதிகமானே என்னதாண்டா இதுன்னு சொல்லி கண்ணை முழிச்சா முன்னாடி அவங்க அண்ணனும் முழிச்சிருக்கிறாருங்க. பயந்து போய் அவரும் பார்த்துட்ருக்கிறாரு. டே, எனக்கும் கேட்குதுடா சத்தம், நீ சொன்னதெல்லாம் நான் சத்தியமாக நம்பலடா, ஏதோ ஏதோ ஒரு மனப்பிரமையில் நான் எனக்கு நடந்ததை உனக்கும் ரீகால் ஒரு மாதிரி மண்டையில் ஆலோசனேஷன் பண்ணியிருப்பேன்னு நினச்சிதான்டா நான் விட்டேன், ஆனால் உண்மையாகவே எனக்கு அந்த சத்தம் கேட்குதுடான்னு சொல்லி, சரி வாடா போய் பார்ப்போமான்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்டிருக்கிறாரு. டே, பேய்க்கு பிறந்தவனே, பேயெல்லாம் இப்படிலாம் பார்க்கக்கூடாதுடா நேரில், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு தடவைலாம் அப்படிலாம் போய் பார்க்கக்கூடாதுடா, வேணாண்டா விட்டுடுறா, இப்போ என்னடா பண்ணுறது, நேற்று வச்சு அதே பஞ்சு இந்தா நீ வச்சுக்கோ நானும் வச்சுக்கிறேன், இதை அப்படியே விட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு இழுத்து மூடி தூங்கியிருக்கிறாங்க. அந்த கொலுசு சத்தம் மறுபடியும் கேட்டிருக்கு, அந்த பஞ்சை தாண்டி கேட்குது சத்தம். என்னடா இது கருமோ, நமக்கு நம்மளை பிடிச்ச நேரமாடாதுன்னு சொல்லிட்டு பாய் கட்டியிருக்க கயிறு தான் கையில் இருக்குல்ல, வாடா தைரியமாக போய் வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்றாரு. ஏண்டா பாய் வந்து எதுவும் அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு, வாண்டடாக போய் வாங்கிக்கிறதுக்காண்டிலாம் பாய் கொடுக்கல, நீ பிசாமல் இருந்தான்னு சொல்லி இந்த பையன் ஒரு மாதிரி அவங்க இதில் திட்டிருக்கிறாங்க, அசிங்கமாகவே திட்டிருக்கிறான். அவங்க அண்ணன் வந்து அதையும் கேட்காம கொலுசு சத்தம் வந்து பக்கத்தில் கேட்குதுடா வீட்டுக்கு வெளியே கேட்குது என்னன்னு சொல்லி போய் பார்ப்போண்டான்னு சொல்லி அவங்க அண்ணன் மட்டும் வெளியே போய் பார்க்க போயிருக்கிறாருங்க. இந்த பையனுக்கு பயந்து போய் அண்ணன் தனியாக போகிறானேன்னு சொல்லிட்டு, சரி ரெண்டு பேராக போகும்னு சொல்லி இவனும் பின்னாடியே போயிருக்கிறான். இப்போது அண்ணனும் தம்பியும் கதவை மெதுவாக திறந்துட்டு வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க. பொய்னு ஒரே பூச்சி சத்தத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த பையன் முத முதல்ல இலை தோப்புக்கு வாழை இலை தோப்புக்கு போனப்போ ஒரு சத்தம், அதே சத்தம் வெளியே வந்து பொய் இருட்டுனாங்க, பொதுவாகவே இருட்டுனால இப்படி தான் இருக்கும், அமைதியான சத்தம், மயான அமைதியாக இருக்குது, கொலுசு சத்தம் கேட்கலை. டேய் பாத்தியா கொலுசு சத்தம் கேட்கலை அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்ல, ஆமாண்டா கேட்கலை, வா வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு கதவை மறுபடியும் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது கொலுசு சத்தம் கேட்டிருக்குதுங்க. அண்ணனும் தம்பியும் அப்படியே ரிவர்ஸில் வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க மொட்டை மாடியில் பார்த்தேன்னு சொல்லி தம்பி சொன்னான் இல்லையா, அங்கே பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லைங்க, மேலே யாருமே இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் இல்லை, சத்தமும் அந்த பக்கம் வரல, இவங்க கொல்லப்புறம் இருக்கும் இல்லையா பின்னாடி பாத்திரத்தெல்லாம் கழுவுற இடம், அந்த பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது, கொலுசு சத்தம், யாரோ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ தாங்க ரெண்டு பேருக்குமே வந்து தூக்கி போடுது, டேய் வீட்டுக்கு பின்னாடி சத்தம் கேட்குதுடா, அம்மா அப்பா ரூமுக்கு பேக் சைடு தான் வீடு, அதாவது வீட்டோட கொல்லப்புறம், அப்போ ரூமில் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஜன்னல்லே தெரியும் எல்லாமே, அம்மா அப்பா மேலே ஒரு பயம் வந்து ரெண்டு பேரும் வீட்டை சுற்றி போகிறாங்க, கையில் கயிறு இருக்குது பயம் இல்லை வா போகலான்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி பின்னாடி போயிருக்கிறாங்க கொல்லப்புறத்தில். இவங்க நடக்கிற இடமே ஒரு மாதிரி தண்ணியில் சகதி மாதிரி தான் இருக்கும், சலக் சலக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், அங்கங்கே இவங்க கல் போட்டு வச்சுருப்பாங்க, இந்த சகதியிலையோ இல்லை தண்ணியில் போகும்போது நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த இதில் ஏறி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க நடக்கும்போது சத்தம் ஜலக் ஜலக் ஜலக்குன்னு சத்தம், அந்த சத்தம் கேட்குது கல்லில் மிதிக்கிற சத்தம். இவங்க கிட்டக்க நெருங்க 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 சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெளியே போய் பார்த்தா, அதாவது பின்னாடி போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க, கொலுசு சத்தமும் நின்றுச்சு. இப்போ அண்ணனும் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க, என்னடா அது என்னடா நடக்குது, இது ஒருவேளை நம்மளோட பிரம்மையா, நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறோமா, கற்பனை பண்ணால் எதுக்குடா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி சத்தம் கேட்க போது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க நடந்து வந்தாங்க இல்லையா அந்த கல், அதில் தண்ணி சத்தம் சொன்னேன் இல்லையா, அதில் நடந்துருந்தால் தண்ணி சத்தத்தோட சேர்த்து அந்த கல்லோட சத்தம் கேட்கும், நடந்து வர சத்தம், அதில் அந்த கொலுசு போட்டு யாராச்சும் ஒருத்தர் நடந்துருந்தால் எப்படிங்க சத்தம் கேட்கும், கொலுசு சத்தமும் அந்த தண்ணி சத்தமும் சேர்ந்து கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இப்போ தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி போடுது, அரள்றாங்க ரெண்டு பேருமே,
ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதை தாண்டி இங்கிட்ட யாராச்சும் வந்தாங்கன்னா தான் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கொலுசத்தம் கிட்டக்க நெருங்க நெருங்க ரெண்டு பேருக்குமே பயமாகி இப்போ ரெண்டு பேரும் அந்த முள்ளெல்லாம் புரண்டு கையில் கல்லாம் கிழிச்சு ரத்தத்தோட வீட்டுக்குள்ளே போய் அந்த கதவை திறந்து டொம்முன்னு விழுந்துருக்குறாங்க. உள்ள இந்த சத்தத்தில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னடா என்னடா என்னாச்சுடா என்னாச்சுடா எவன்டாதுன்னு சொல்லி எந்திரிச்சிருக்கிறாரு. பார்த்தா ரெண்டு பேரோட கையில் காலிலெலாம் ரத்தங்க. என்னடா ஆச்சு சேரு சகதிமா, என்னடா இன்னைக்கு எங்கடா போனீங்க, ஏன்டா மறுபடியும் சேரு சகதிமா ஒரு மாதிரி முள்ளு கிழிச்சு ரத்தமா வந்திருக்குது, எங்கடா போனீங்க, எதுக்கடா பின்னாடி போனீங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா உங்க அப்பாவுக்கு தெரியும் பின்னாடி தான் முள்ளு இருக்குன்ட்டு. இப்போ ரெண்டு பேரும் சின்ன குழந்தை மாதிரி ஒப்பாரி வச்சு அழுதுறாங்க வீட்டுக்குள்ள உட்காந்து. அப்பா பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ பின்னாடி இருக்காங்க சொல்லி அழு அவர் சொல்றாரு. நாங்கள் அன்னைக்கு அழுத மாதிரி எங்கள் லைஃப்ல என்னைக்குமே அழுதது கிடையாது அப்படின்ட்டு. இப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு தான்ப்பா அது, எங்களுக்கு தெரியும்ப்பா வாங்க பண்ணுன்னு அந்த அந்த அர்த்தராத்திரியில் ரெண்டு மணிக்கு அவங்க அப்பா போய் அவங்க காலிங் பெல் அடிச்சிருக்கிறாரு. காலிங் பெல் அடித்தா அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட அந்த அண்ணன் அந்த பொண்ணோட அண்ணன் வந்து வந்திருக்கிறாரு. என்னையா என்னையா வேணும், யாரையா நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இது பண்ணுறீங்கன்னு. ஏன்னா அவங்க அண்ணன் வந்து வாசலில் அந்த ஹாலுக்கு முன்னாடி தான் வயர்க்கட்டில் போட்டு படுத்து தூங்குவார். என்னையா யாரையா நீங்கள் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏய் யாரையா நீங்கள் நடித்தாம நேரத்தில் வந்து வெளியே வந்து நின்று இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டுனா என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்குன்னா பார்த்தோன்னே பயந்துருக்காப்புல அந்த பொண்ணோட அண்ணன். ஏன்னா சேரு சகதியமாக ஒரு மாதிரி ரத்தத்தோடு நின்றுட்டு இருந்திருக்காங்க அண்ணனும் தம்பியும். அப்பாவும் ஒரு மாதிரி பயந்த சுபாவத்தோடய கூப்பிட்றாருன்னு சொல்லி அவங்க அப்பாவை எழுப்பியிருக்கிறாரு. அப்பாவை எழுப்பிட்டு இந்த மாதிரி நம்ம தங்கச்சியை கூப்பிட்றாங்கப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு யாரா அது எதுக்கடா அந்த நேரத்தில் பார்க்கணும் சொல்லிட்டு அவங்க வந்திருக்கிறாரு வெளியே. என்னங்க என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்டோடனே அவங்க அப்பாவும் அண்ணனும் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணோட அண்ணனும் பயந்த சுபாவத்தோடய இருந்ததை அவங்க அப்பா கவனிச்சிருக்கிறாரு. ஏங்க உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது சரியா, ஆனால் நீங்கள் எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கீங்க, நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கீங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க பசங்களை. நேற்று என்னடா நடிச்சாம நேரத்தில் ஒரு மணிக்கு வந்து மொட்டை மாலில் நின்றுக்கிட்டு ஜலக்கு ஜலக்கு அந்த காலில் கொலுசை போட்டு என் சின்னவனை பயமுறுத்திருக்கு. இன்றைக்கி என்னடா அண்ணா அடுத்த நாள் காலையில் நீங்களாம் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது என் பெரிய முகத்தை பார்த்து முறைச்சிருக்குது, சின்ன பையனை பார்த்து முறைச்சிட்டு இருந்தேன் என் பெரிய பையன் பார்த்துருக்குறான். இப்போ என்னடா அண்ணா கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பின்னாடி போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஆனால் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள், இதுக்கு விட தெரியும்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ பயத்தோட இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்போல்லாம் கூப்பிட முடியாதுன்னு சொல்லி அவங்க அண்ணன் சண்டை போட்டுட்ருக்காரு. இவங்க அப்பா போய் அந்த பொண்ணோட ரூமை திறந்து பார்த்துருக்குறாருங்க. அவங்க அம்மா மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணு அங்கே இல்லை. பொண்ணு எங்கே போச்சு? பாத்ரூமில் போய் கதவை தட்டியிருக்கிறாரு. ரொம்ப நேரமாக தட்டியிருக்கிறாரு, பார்த்தா கீழேயே பூட்டி இருக்குன்றதை கவனிக்காமல் வந்திருக்கிறாரு. கீழே வெளியவே பூட்டி இருக்கு பாத்ரூம். இப்போ பாத்ரூம்லேயே அந்த பொண்ணு இல்லை. அந்த பொண்ணு எங்கே போச்சு? இப்போ பாத்ரூம்லேயும் பொண்ணு இல்லை, வீட்டுக்குள்ளே பொண்ணு இல்லைன்னு அவங்க அப்பா பதறிடுறாரு. பொண்ணோட அப்பா பதறி அடிச்சு வெளியே ஓடி வந்து அவங்க அண்ணன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட சொல்கிறாரு. டே அவளை காணுண்டா, பொண்ணு காணுண்டா வீட்டுக்குள்ளேன்னு. இப்போ இவங்களுக்கு இவங்க மேலே டவுட் வருது. ஏய் என்ன விளையாடுறீங்களாடா, குடும்பத்தோடு சேர்ந்து என் பொண்ணு என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி சண்டை போட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்குதுங்க. மொட்டை மாடியில் ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டு இவன் தம்பி வந்து கத்திருக்கிறாங்க. சொன்னா மேலதான் நிக்கிறா பாருங்க, மேலதான் சத்தம் கேக்குது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல மாடிக்கு போறதுக்கு ஒரு கேட் இருக்கும், அதை ஓபன் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே போக பாக்குறாங்க. லைட் எடுத்துட்டு வராங்க, எல்லாருமே லைட் எடுத்துட்டு வராங்க. மேலே போக பார்த்தா கீழே இருந்து ஒரு கால் தடம் மேலே போகுதுங்க. அந்த தண்ணிக்குள்ள மிதிச்சுட்டு அந்த சகதியோட மேலே என்ன ஒரு கால் தடம் இருக்கும் இல்லையா, அந்த கால் தடம் மேலே போகுதுங்க. இப்போ அண்ணனும் தம்பியும் கத்துறாங்க. நான் சொன்னேனா அவ தான் வந்து பயமுறுத்திருக்கிறா, பின்னாடி வந்து பயமுறுத்தினது அவ தான், நாங்கள் தான் சொல்கிறோம்ல நம்ப மாட்டீங்க அப்படின்னு. அமைதியாக வாங்கடா என்னன்னு பார்ப்போம்டான்னு சொல்லிட்டு மேலே கூட்டு போகிறாங்க. எல்லாரும் மேலே போகிறாங்க டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு. மேலே போய் பார்த்தா அந்த பொண்ணு முடியெல்லாம் விரித்து போட்டு கையில் இந்த சூரிய கத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இலையெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு மாதிரி வளைஞ்சிருக்குங்க பிறை நிலா மாதிரி. அந்த கத்தியை வச்சு இந்த வாழை இலைய வெட்டினா அப்படி இருக்கும், வாழை இலைய வெட்டி இந்த வாழை மரத்தை வந்து அறுத்தாங்க வெட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க நிலைய அந்த மேலே இருக்கிற மொட்டை மாடியில் இருக்கிற நிலையை வந்து வெட்டிக்கிட்டே போகுதுங்க. டம்மு டம்முன்னு வெட்டிக்கிட்டு கொலுசு சத்தத்தோடு அது பாட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குதுங்க, சித்தப்பிரமம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி போகுதுங்க பேண்ட்டு. இதை பார்த்த ஒன்றையும் அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து கத்துறாங்க. இம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்தும்போது அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு ஹேய் அப்படின்னு சொல்லி கத்தியை தூக்கிட்டு தூக்கி எரிஞ்சிருக்குதுங்க. கீழே கண்டுகளெல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி ஒரு மாதிரி இருந்திருக்குது, கருவளையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்குது பார்க்கவே. அந்த கத்தி கீழே வெட்டின வெட்டில் அந்த மொட்டை மாடியில் இருக்க அந்த ஒரு செட் ஆஃப் இதுவே வெட்டி உடையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடஞ்சி தெரிச்சிருக்குதுங்க அந்த சிமெண்ட்டை, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க அண்ணனும் அப்பாவும் வந்து ஓடி வந்து அவங்களை பிடிச்சிக்கிட்டு இப்போ இவங்க குடும்பம் பார்க்குறாங்க. ஏய்
அப்போ இவ தாண்டா உண்மையிலே இந்த பொண்ணோட உடம்புல தான்டா பேய் இருக்கு, அப்போ நம்ம பார்த்ததுல உண்மை தாண்டா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்த பசங்களோட அப்பா சொல்கிறாரு, ஐயா இது சாதாரண விஷயம் கிடையாது, நான் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வரேன் நாளைக்கு, நீங்கள் எப்படியாவது இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து நான் ஒருத்தரை கூப்பிட்டு வரேன், ஒரு சித்தர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு வந்தோம்னா அவர் வந்து பார்ப்பார், அவர் வந்து இந்த மகாலிங்க மலைன்னு சொன்னாங்க, லைக் இந்த சுந்தர மகாலிங்கம்னு சொல்லிட்டு மாதத்தில் ஒரு மூணு நாள் தான் இந்த ஊரில் இருப்பாராம், மித்த நாள் ஃபுல்லாகவே அந்த மகாலிங்க மலையில் தான் இருப்பாராம், அங்கே தான் வந்து தவம் புரிஞ்சு அங்கே சாமி கூட சிவனை கும்பிட்டுட்டு இருக்கிற ஒரு சித்தர், அவரை நான் கூப்பிட்டு வரேன் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னோடனே உங்கள் கையெடுத்து கும்புறேன் இப்பயே கூட கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் காரை கொடுத்து அவங்க அண்ணனை அனுப்பிவிட்டு போய் கூப்பிட போயிருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக தேடி அலைஞ்சிருக்கிறாங்க, சித்தர் இல்லை, அவர் அப்புறமா இது அவ்வளோதான் சரி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க, வேறு யாருன்னா கோடாங்க யாருனா இருக்காங்களா இல்லை பேய் ஓட்டுறவங்க யாருனா இருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கிற நேரத்தில் காருக்கு முன்னாடி ஒரு உருவங்க பார்த்தா சித்தர், அவர் அங்கிட்டு கிராஸ் அடித்து போயிட்டு இருந்திருக்காரு, அவரை பிடிச்சி அவர்கிட்ட கையை எடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி இவங்க அண்ணனும் ஒரு காலெலாம் விழுந்து அவர் இவங்க கூட வந்திருக்கிறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தவர் இந்த பொண்ணை உள்ளே வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே கால் எடுத்து வெளியே வச்சோன்னே சொல்லியிருக்கிறாருங்க, நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு கன்னி பொண்ணோட ஆத்மா வந்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரவணா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறாரு விக்னேஷ்கிட்ட, டேய் இது தேவையில்லாத வேலை வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறார். டேய் வீட்டுக்கு போனால் மட்டும் அது வராதா, இருந்து என்னென்னு பார்த்துட்டு போண்டா வாடான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா இந்த பொண்ணு முடியெல்லாம் விரித்து போட்டு நடு வீட்டில் வந்துட்டு இருக்கிற சாமான் சட்டை எல்லாத்தையுமே கீழே போட்டு உடச்சி டம்மு டம்முன்னு உடச்சி ஒரு மாதிரி உட்காந்துருக்குதுங்க, பித்து பிடிச்ச மாதிரி. இவங்க அப்பா வந்து உட்காந்து அழுதுகிட்ருக்கிறார், என்னமா ஆச்சு உனக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்க அந்த சாமியார் உள்ளே வராரு, சித்தர் வராரு உள்ளே. சித்தர் வந்தோடனே சித்தரை பார்த்தோடனே அந்த பொண்ணு கத்துது, ஏய் நீ ஏன்டா அங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்துது. இப்போ அவரோட அந்த துண்டு மேலே போட்டிருப்பாங்க இல்லையா, காவி மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க இல்லையா, அதையும் இந்த ருத்ராட்சியும் வந்து தொட்டு ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி வருதுங்க அங்கேருந்து பாஞ்சி. இவங்க அப்பாவும் அண்ணனும் வந்து பிடிச்சிக்கிறாங்க, சாமி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லும்போது அவங்கள உட்கார வச்சு அந்த ஒரு எலுமிச்சம்பழம் ஏதோ ஒரு சில சடங்குலாம் செஞ்சுருக்கிறாரு. அது செஞ்ச உடனேமே இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருது. மயக்கம் போட்டு விழுந்த பொண்ணை வந்துட்டு இவர் சொல்கிறாரு, இந்த ரூமை தாண்டி இந்த பொண்ணு வெளியே வரக்கூடாது, இந்த ரூம்குள்ளேயே வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமை சுற்றி கட்டு போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாரு. சொல்லிவிட்டு இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, யார் சாமி இது, எந்த பேய் வந்து என் பொண்ணு மேலே ஏறி இருக்கு, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்சம் அலாட்டாக இருந்துப்போம், கொஞ்சம் எங்களுக்காண்டி கருணை பண்ணுங்கள் சாமின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கக்கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. அப்போ தாங்க அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த பொண்ணு வந்து அந்த வாழைத்தோப்புக்கிட்ட போயிருக்கு, ஒரு வாழைத்தோப்பு இருக்குது இங்கே கிழக்கால இருக்கிற வாழைத்தோப்பில் வந்துட்டு இந்த பொண்ணு போயிருக்கு, அந்த வாழைத்தோப்புலேருந்து ஒரு அமானுஷம் வந்து இந்த பொண்ணை தொடர்ந்துருக்கு, ஒரு கன்னி பொண்ணோட ஆவி தொடர்ந்துருக்கு அப்படின்னு உடனே நம்மளுக்கு குபீர்னு வேர்த்துருக்குதுங்க. யார், விக்னேஷ்க்கு. அவர் சொல்கிறாரு, சாமி நான் பார்த்தேன், அந்த கிழக்கால இருக்கிற வாழைத்தோப்பில் தான் நானும் பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு பாய் வந்து கயிறெலாம் கட்டி விட்டுருக்காரு, இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, இப்போது அங்கே என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணு எதுக்காக அங்கே போச்சு, ஒருவேளை இவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆவி இவங்க இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போச்சா இல்லை என்னன்னு சொல்லி ஒரு ஒரு இதே புரியலை அவங்களுக்கு. இப்போ அந்த சித்தர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க, வடக்கால இருக்கிற ஒரு வீட்டில் உன் பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிச்சிருக்கிறான், அந்த பையனை கூப்பிட்டு வந்த அப்படின்னா இதுக்கான இது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும், இந்த பொண்ணு எதனால் வந்து வாழைத்தோப்புக்கு போச்சு எல்லாமே அந்த பையனுக்கு தெரியும், அவனை கூப்பிட்டு வா இல்லைனா நான் கிளம்புறேன், இல்லை அவனை கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க யாருக்குமே தூக்கமே இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் தூங்கிடுறாங்க, ஒரு அஞ்சு அஞ்சரை கிட்ட தான் தூங்குறாங்க, ஒரு மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டாங்க எல்லாருமே. உங்கள் வீட்டிலேருந்து எந்திரிச்சிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லோரும் வெளியே இட்லி கடைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு, ஐயா சாமி இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் எவ்வளோ வியாபாரமோ நான் காசை கொடுத்துட்றேன், என் பொண்ணோட விவகாரம் உங்கள் பையனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான், பையன் சம்மந்தப்பட்ட எனக்கு புரியலைங்கய்யா அப்படின்னா, இல்லை இல்லை உங்கள் பையனுக்கும் தானே இதில் இருக்குது, அவரும் தானே பார்த்துருக்குறாரு, கொஞ்சம் வாங்க ஐயா, நானும் என் பையனும் மட்டும்தான், என் பையனை வந்து நான் வீட்டில் விட்டுட்டு போகணும், என் பொண்டாட்டி நம்பி விட்டு போனேன்னா என் பொண்ணுக்கு பயமா இருக்கு, ஒருவேளை வெளியே எதனா மறுபடியும் அந்த ஆத்மா எதனா பூந்து எதனா பண்ணிருமோன்னு பயமா இருக்கு, அவங்க பையன் வந்து வீட்டில இருந்து பொண்ணை பார்த்துக்கிட்டோம், நான் வந்து உங்க கூட வரேன், என் கூட நீங்க எல்லாரும் வாங்கலேன் ப்ளீஸ் சொல்லி கார்ல எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க. அதாவது விக்னேஷ், சரவணன், அவங்க அப்பா மூணு பேரையும் இந்த பொண்ணோட அப்பா கார்ல கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க. காரில் இங்கே உங்கள் வீட்டை விட்டு ஒரு வடக்கால போய் அந்த பையனோட வீட்டில் போய் கேட்க தாங்க போயிருக்கிறாங்க. போகிற வழியிலே வந்துட்டு காருக்கு ஊடால் வந்து ஒரு பூனை விழுந்து செத்துருச்சுங்க, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்த்துருக்குறாங்க, ஒரு கருப்பு பூனை, ஒரு கருப்பு பூனை, அதை வந்து தெரியாமல் அது குறுக்க வந்துருச்சா இல்லை நேரம் சரியில்லையா என்னன்னே தெரில, ரத்தம் ரோடு முழுக்க ரத்தம் நசுங்கிருச்சு பூனை.
இதை பார்த்த உடனேயும் விக்னேஷ் சரவணன் அவங்க அப்பாவுக்கு வந்து சரியாக படலை. ஐயா, என் பசங்க வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி, எனக்கு என் பசங்க முக்கியம், நான் மட்டும் உங்கள் கூட வரேன், என் பசங்களை அனுப்பி விட்றேன், வீட்டுக்கு அனுப்பி விட்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரும் வந்து சரிப்பா நீங்கள் அனுப்பி விட்ருங்கிறாங்க. இந்த ரெண்டு பசங்களும் போகமாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம கதை அனுப்புகிற பசங்க, நான் போகமாட்டோம், நாங்கள் உங்கள் கூடயே இருக்கோம், எங்களுக்கு எங்கள் அப்பா முக்கியம், எங்கள் அப்பாவோட உசுரம் எங்களுக்கு முக்கியம் இல்லையா, எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே வந்துருக்குறாங்க. வடக்கால இருக்கிற வீடுகள்லையே ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறான். யார் அப்படின்னா சந்தோஷம் சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணு கூட படித்த பையன்தான். இந்த பையனுக்கும் தெரியும், நம்ம கதை அனுப்பினார் இல்லையா, அந்த சரவணனுக்கும் தெரியும் சந்தோஷங்கிற பையன் அவங்க கூட தான் படிச்சிருக்கிறான். அதான் இவர் டிஸ்கன்யூ, இவர் அந்த கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க கூட வந்து டென்த்துலேருந்து லெவன்த் வரைக்கும் அந்த பொண்ணு கூட படித்தது அந்த பையன்தான். ஸோ அந்த பையன் மட்டும்தான் வடக்கால இருக்கிற ஏரியாவில் இருக்க வீட்டில் இருக்கிறான். அவனாக தான் இருப்பாங்களோன்னு சொல்லி ஒரு யூகத்தில் தான் போய் பார்க்க போயிருக்கிறாங்க. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அந்த வீட்டில் போய் பார்த்தா அந்த பையன் இல்லைங்க. இவங்க போய் அந்த பையன் எங்கள் சந்தோஷம் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, மூணு நாள் அவன் வீட்டிலே இல்லையப்பா, அசலூருக்கு போயிருக்கிறான். ஏன்னா அந்த பையன் வந்து அசலூருக்கு போயிட்டு, அதாவது பக்கத்து ஊருக்கு போயிட்டு, இல்லை ஒரு மூணு ஊர் நாலு ஊர் தள்ளி போயிட்டு அப்பப்போ பார்ட் டைம் ஜாப்பாக இந்த கொத்தனாருங்க ஹெல்ப் பண்ணுற வேலை, அப்புறம் நிறையா இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம், கூலி வேலைகளுக்கெல்லாம் வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட தான் போவான். அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற பையன் இந்த சாமி வந்து ஆடுற, அவங்க அப்பா வந்து சாமி வந்து ஆடுற வரான். ஊருக்கு குறி சொல்லுவாங்க இல்லையா, குறி சொல்கிறது, இந்த பில்லி சுனியத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆளாம் அவர். அவர் வீட்டுக்கு தான் போயிருக்கிறான், அந்த பையனை தான் பார்க்க போயிருக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வெளியே வேலைக்கெலாம் போவாங்கன்னு சொன்ன உடனேயும் இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, சந்தோஷ் தான், சந்தோஷத்தினால தான் ஏதோ நடந்திருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் விடையே சந்தோஷம் பிடிச்சா தான் நடக்கும்னு சொல்லிட்டு இவங்க அசலூருக்கு அந்த பையனோட அந்த கோடாங்கி சொன்னாங்க இல்லையா, சாமி வந்து ஆடுறவர், அவரை பார்க்கறதுக்காண்டி இதே காரில் இப்போ எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு அந்த பையனையும் பிடிச்சிடுறாங்க. அந்த பையன் உங்களை பார்த்தனையுமே ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சரவணனும் விக்னேஷும் போய் பிடிச்சிட்டு வந்து ஏண்டா ஓடுறேன்னு சொல்லி நாலு அறைய போட்டு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு விஷயமே தெரியுதுங்க. அவன் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனேயுமே அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் சரி, நம்ம விக்னேஷ் சரவணனுக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, ஒரு மாதிரி உடம்பு சிலிர்த்து போச்சுங்க, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த சந்தோஷம் இவங்க பொண்ணு அந்த பேய் பிடிச்சிருந்தது இல்லையா, இந்த பொண்ணு வந்து வாழைத்தோப்புக்கு வந்துட்டு அங்கே போகலாம், ரொம்ப நாளாக வந்துட்டு ஆசை, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் சின்ன வயசுலேருந்து இவங்க அந்த புளிய மரத்தில் விளாண்டது அந்த ஏரியாவெலாம் சுற்றி காட்டுறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குதுங்க. சந்தோஷ் சொல்லியிருக்காப்புல, இல்லை நான் வரல, தனியாக போவானாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகலாம், ஏய் சும்மா வாடான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த பையனை வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிருக்குதுங்க. இவனும் வேறு வழி இல்லாமல் சரி போகலாம், பையன் பொண்ணு கூப்பிட்டா என்ன பண்ணுவான் போயிருக்கிறான். போன இடத்துல இந்த வாழைத்தோப்பை தாண்டி போகும்போது, இந்த வாழைத்தோப்பை தாண்டி தான் அந்த புளிய மரம் அடுத்த அங்கே அந்த குளக்கரைக்கு போக முடியுமா. இந்த வாழை மரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, ஒரு மாதிரி சிரிச்சிருக்கு, அப்புறமா அழுதுருக்கு, அப்புறம் முறைச்சிருக்கு. இப்படி மாற்றி மாற்றி பண்ணவோ, டே இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்லியிருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இருக்குன்னா கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. இந்த பொண்ணு கொலுசே போடல, கூட வந்த அந்த பொண்ணு கொலுசே போடல, ஆனால் கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. இதை கேட்டு பயந்த சந்தோஷ் வந்து வேணாம்ப்பா நம்ம வெளியே போயிடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டப்போ அந்த பொண்ணு வரல, கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லையா, வாடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுத்தி இருக்குதுங்க. பயந்து போய் அங்கேருந்து அந்த பொண்ணை கையை தட்டி விட்டுட்டு ஓடி வந்திருக்கிறான் சந்தோஷ். அன்னைக்கு பயந்தவன் தான் அங்கேருந்து வெளியே வரும்போது உள்ளுக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தர் இவனை பின்னாடி தொடர்ற மாதிரியே இருந்திருக்கு, யாரோ ஓடி வர மாதிரியே இருந்திருக்கு கொலுசு சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு எந்த இடத்துல அவன் விட்டுட்டு ஓடி வரானோ அதே இடத்துல நின்றுட்டு இருக்குதான், ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி. எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க சொல்லும் போது. எனக்கே அங்கிருந்து பயந்து போய் ஓடி வந்தவன் கீழே தடுக்கி விழுந்து கையெல்லாம் ரத்த காயமாகி, அப்புறமா அங்கனுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்கிறான். வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா நான் அவசரமாக வெளியே போகிறேன், நான் வெளியூர் போகிறேன், என்னை தேடாதீங்க, மூணு நாள் ஆகும், இந்த மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். இதுதான் நடந்திருக்கு அந்த இடத்துல. அப்போது அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே ஆல்ரெடி அந்த ஆத்மா இருந்துச்சா, இல்லை அந்த வாழைத்தோப்பை சுற்றி தான் எதனா ஒரு அமானுஷம் நடக்குதான்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே பெரிய கன்ஃபியூஷனுங்க. அந்த ஊர்லேயே அந்த ஃப்ரெண்டோட ஊர்லேயே கோடங்கி ஆடுவார்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாமிகிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உட்கார, உட்கார்ந்த உடனே அவர் அருள் வந்து சொல்லியிருக்கிறார், அந்த இடத்துல வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த வாழைத்தோப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குங்க. ஆக்சிடெண்ட் மீன்ஸ் ஒரு பொண்ணு கால் நிறையா அந்த கொலுசு போட்டு, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு காலில் கொலுசு, தங்க நகையெல்லாம் போட்டு, பாவடை தாவணிலாம் போட்டு, அந்த பொண்ணோட பிறந்த நாள் அதுவுமா, அது அந்த தோப்பு வந்து அவங்களோட தான், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது.
அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துட்டு வாழைத்தோப்பில் உள்ளே போயிட்டு அந்த இலையெல்லாம் அறுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி அந்த பொண்ணு மட்டும் வந்திருக்குது. வீட்டில் சொல்லாமல் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாள் ஆசை அவங்க தோப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அப்பா கூப்பிட்டு போக மாட்டேன், எதனால் வந்துட்டு பூச்சி கீச்சி இருக்கும்ப்பா, வாழை மரம்னாலே வாழைத்தோப்பில் என்ன இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், பாம்பு இருக்கும், நிறையா அந்த கரட்டாண்டி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும், விஷப்பூச்சிகள்லாம் இருக்கும், ஸோ வேணாம் நீ வர வேணாம். ஏன்னா அவங்க பரம்பரை பரம்பரையாக அங்கே வந்து இந்த வாழைக்காலாம் எடுத்து ஊர் முழுக்க சப்ளை பண்ணுற ஒரு பெரிய குடும்பமாங்க அவங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டில் சொல்லாமல் அந்த பொண்ணோட பிறந்தநாள் அதுவுமா வீட்டில் எல்லாருமே அந்த பொண்ணுக்கான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்க டைமில் அந்த பொண்ணு விடிய காலையில் ஒரு 5:30-6 வீட்டுக்கு தெரியாமல் போயிருக்குதுங்க அந்த வாழைத்தோப்புக்குள்ளே. போன இடத்துல பாம்பு கடித்து அந்த பொண்ணு அங்கனுக்குள்ளேயே யாருமே இல்லை, யாரையுமே கூட கூட்டு போகல, யாரையாச்சும் கூட கூட்டு போயிருக்கலாம்ல, தனியாக எதுக்கு போகணும். அந்த இடத்துல நுரெல்லாம் தள்ளி உடம்பே ப்ளூ ஆகி ஒரு மாதிரி ஆகி இறந்துருச்சுங்க. 6 அப்புறமா அந்த தோப்புக்கு காலையில் இந்த பொண்ணோட பிறந்தநாளுங்கிறனால யாருமே தோப்புக்கு போகல, வீட்லேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொண்ணு எங்கேயோ ஓடிடுச்சின்னு சொல்லி வேறு மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இந்த தோப்பில் இருக்கிறவங்களாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் தோப்புக்கு அப்போ தான் வந்து பார்த்துருக்குறாங்க, ஒரு டவுட்டுக்காண்டி தோப்புலேயே வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியும் இல்லையா அடிக்கடி இந்த பொண்ணு வந்து தோப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்குன்னு. வந்து பார்த்தா அந்த பொண்ணு நுரதள்ளி உடம்பே ப்ளூ ஆகி செத்து போய் கிடக்குதுங்க அவ்வளோ நகை நட்டோட. இதை பார்த்தோடனே அவங்க அப்பா அழுது ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி அந்த பொண்ணை வந்துட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. அந்த பொண்ணை வந்து பார்த்தா அவங்க அப்பா அழுது அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போயோன்னா ஒரு உண்மை சம்பவங்க. இதை யார் சொல்கிறா அப்படின்னா கோடாங்கி வந்து சாமியாடி இந்த மாதிரி இவங்க அந்த குடும்பம் இங்கே தான் இருக்குது, அந்த ஊர்லேருந்து வந்து இங்கே தான் இருக்குது, அவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவரோட இதாக தான் இருக்கணும், நீங்கள் போங்க போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க. இப்போது எல்லாரும் போய் அவங்க வீட்டில் கேட்டிருக்கிறாங்க, யார் அந்த குடும்பம் அங்கேருந்து ஸ்தம்பிச்சு போய் வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய குடும்பம் இந்த ஊரில் தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இங்கே போய் கேட்டிருக்கிறாங்க, ஐயா அந்த மாதிரி நாங்கள் இந்த ஊர்லேருந்து வரோம், இந்த வாழைத்தோப்பில் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, இவருக்கு இவரோட பையனுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லும்போது அவர் அப்போ தாங்க ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த இறந்து போன பொண்ணை, பாம்பு கடித்து இறந்து போன பொண்ணை யாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த பொண்ணு ஆசைப்பட்டது, கடைசியாக ஆசைப்பட்டது அந்த தோப்பு தான், கடைசியாக இறந்து போனது அந்த தோப்பு தான் சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த தோப்பில் தாங்க புதைச்சி வச்சுருக்குறாங்க. இன்னும் எரிக்கக்கூட இல்லை அந்த பொண்ணோட உடம்பு, அங்கே தான் இருக்குது அந்த பொண்ணோட வந்து அங்கே தான் புதைச்சி வச்சுருக்குறாங்க. இன்னுமே அந்த வாழைத்தோப்பு வந்து இவங்களோட தான், இவங்க பேரில் தான் இருக்குது, ஆனால் இவங்க வேறு ஊருக்கு வந்துட்டாங்க, ஆள் வச்சு பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க வாழைத்தோப்பை. இதை கேட்ட உடனே இவங்க எல்லாருக்குமே ஷாக்குங்க, யாராவன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை திட்டி தயவு செஞ்சு நீங்கள் தயவு செஞ்சலாம் இல்லை, நீ இதை பண்ணி தான் ஆகணும், இந்த பொண்ணை வந்து நீ ஒழுங்குமுறையாக தோண்டி அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கை செஞ்சு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த நடந்ததெல்லாம் சொன்னோடனையும் எல்லாரும் சேர்ந்து ஊரெல்லாம் இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பம் அவருக்கு அவரோட குடும்பத்துக்கிட்ட சொல்லி ஒரு வழியாக அந்த பொண்ணை தோண்டி எடுத்து அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியாக உள்ள எப்படி இருக்குங்க, 10 கழித்து அந்த பொண்ணை ஒரு 7-8 கழித்து தோண்டி எடுத்தால் அந்த பொண்ணு எப்படி இருக்கும் மண்ணுக்குள்ளே, தோண்டி எடுத்து அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த ஃபுல்லாக தூர்வாரி அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறமும் ஏதோ அமானுஷம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 1 பீதி கிளம்பிட்டு தான் இருந்திருக்கு. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் அங்கே பார்த்தோம், நாங்கள் அதை பார்த்தோம், ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி ஊரே ஸ்தம்பிச்சு போய் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த மொத்தமாக அந்த இடத்த வச்சுருக்கவர்கிட்டே சொல்லி மொத்தமாக அந்த இடத்த வந்து தூர்வாரி ஃபுல்லாக எம்டி லேண்ட் ஆக்கி அங்கே வந்து ஒரு பெரிய பூஜை பண்ணி யாரும் அங்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லி இப்போது கரண்ட்டில் அங்கே வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க. இந்த வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இப்போ அங்கே கிடையாதான், அந்த கிராமமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொன்னார். ஏன்னா இந்த கதையை அனுப்புகிறவர் இப்போ அங்கே இல்லை, அந்த ஊரில் இல்லை, இவங்க குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து வெளியே வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த ஊரை பற்றி கேள்விப்படும் போது அந்த ஊரையே வந்து பாதி ஊர் அழிச்சிட்டாங்க, இயற்கையை பாதி அழிச்சிட்டு ஃபுல்லாகவே பிளாட்டு போட்டு விற்றுருக்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக இப்போ எந்த இடமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதனா அமானுஷம் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது வந்து அவருக்கும் தெரில, அவருக்கும் தெரில, அதைத்தான் அவரும் சொன்னார், மேபி அந்த இடத்துல இன்னும் அந்த அமானுஷம்லாம் தொடருதா என்னன்னு தெரில, மேபி இதை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் கொலுசு சத்தம் கேட்குது, இந்த இடம் இதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயத்தோட இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா ஐ பிரபாகரன் அஃபீஷியலுங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள்.
மேபி நிறைய இடம் இப்போ விவசாய இடத்த தான் வந்து பிளாட்டு போட்டு இடமா விற்றுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களில் என்னென்ன அமானுஷம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லியிருப்பேன், பின் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே. ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. பாய்.